இப்போ நிறைய பேர் கிட்ட பேசும்போது இந்த விஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய கேட்பாங்க. நான் அதை திணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா விஷன்னா என்ன? தொலைநோக்கு பார்வை எதில் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, கார்ப்பரேட்டில் இருந்தீங்கன்னா கார்ப்பரேட்டுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும், இருக்கா இல்லையா? கார்ப்பரேட்டுக்கு ஒரு விஷன் இருக்குது. ஒரு கம்பெனி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷன் தொலைநோக்கு பார்வை இருக்கும். இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன். விஷன் எல்லாமே கார்ப்பரேட்டுக்கான விஷனாக இருந்துச்சுன்னா உங்களோட விஷன் என்ன, எது? ரெண்டு மூணு விஷன் நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல் விஷன் உங்களோட பர்சனல் விஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, உங்களுக்கு ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு உள்ள உண்மையான சுயம்னு ஒன்று இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்குது. அந்த சுயத்தை வெளியில் கொண்டு வரணும், அதுக்கிட்ட உண்மை தான் பேசணும். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா நெகட்டிவ்ஸும் எழுதுங்க. நெகட்டிவ்ஸே எடுக்காமல் உங்களோட மைனஸ் பாயிண்ட்ஸே உங்களுக்கு தெரியாமல் எதை ஜெயிக்க போகிறீங்க, எதை சாதிக்க போகிறீங்க, ரைட் டவுன் யுவர் நெகட்டிவ் லிஸ்ட் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, விஷன்லேயே ரொம்ப முக்கியமான விஷன் பர்சனல் விஷன். என்ன விஷன்? பர்சனல் விஷன். நீங்கள் என்னவா மாற போகிறீங்க, உங்களோட தப்பும் தவறுமா வச்சுக்கிட்டு எதில் நீ ஜெயிக்க போகிறீங்க? முடியாது. அதனால் உங்களோட மைனஸை எழுதுங்க, அதை எடுத்துட்டு உங்களோட விஷன், உங்களுக்கான விஷன் என்னன்னு யோசிங்க. அப்புறம் ரெண்டாவது விஷனுக்கு போகலாம், அது ப்ரொஃபஷ்னல் விஷன். முதல்ல சொன்னது பர்சனல் விஷன், ரெண்டாவது சொன்னது ப்ரொஃபஷ்னல் விஷன். விஷன்றது தொலைநோக்கு பார்வை, என்னவா மாற போகிறீங்க, என்னவா ஆக போகிறீங்க, அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ப்ரொஃபஷ்னல் விஷன், இந்த விஷன்றது என்ன? 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் டவுன் த லைன் என்ன ஆக போகிறீங்க, அதுக்கான ஒரு ஃபார்முலா தான் விஷன் ஸ்டேட்மெண்ட், ரைட்? விஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்லித்தர விரும்புகிறேன், விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒழுங்காக வரணும் அப்படின்னா விஷன் போர்டு இருக்கணும். என்னது? விஷன் போர்டு இருக்கணும். என்ன விஷன் போர்டு? இப்போ நான் சொல்லும்போது டூ டூ லிஸ்ட் எழுதணும், இல்லை ட்ரீம்ஸ் எழுதணும், கோல்ஸ் எழுதணும், ஆப்ஜெக்ட்ஸ் எழுதணும், அதுக்கு மெயின் 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 விஷன் போர்டு. நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, கடன் அடைக்கணுமா, நிறைய பணம் வரணுமா, பசங்களுக்கு எஜுகேஷனையும் மேரேஜும் பண்ணணுமா, என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அந்த விஷன் போர்டில் கொண்டு வாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது என்ன? பர்சனல் விஷன், ப்ரொஃபஷ்னல் விஷன், விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணணும். அடுத்தது அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒழுங்காக வரணும் அப்படின்னா விஷன் போர்டு இருக்கணும். உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும், கனவுகளே பொய்யணும், கனவுகள் ஒன்று கிடையாது, எல்லாம் ஆசைகள் சொல்லுங்கள். நடந்துடும். என்ன கனவு? நான் கனவுன்னு ஏதோ பெருசாக இருக்கேன், நல்லா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ஒன்று தோணுதுனாலே நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம், ஒன்று தோணுதுனாலே உங்களுக்கு அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இதில் எங்கேருந்து வந்து கனவு? கனவுலாம் ஃபேக்கு, தூக்கிறீங்க. ட்ரீமராக இருக்காதிங்க, சரியா? கோலராக இருங்க, அவ்வளோதான், சிம்பிளாக அதை எழுதுங்க, சரியா? இப்போ உங்களோட கோல் என்ன, உங்களோட விஷன் என்ன, உங்களோட பர்சனல் விஷன் என்ன, ப்ரொஃபஷ்னல் விஷன் என்ன, இதை முதல்ல தெளிவாக எழுதுங்க, திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான விஷன் கிடைக்கல அப்படின்னா செல்ஃப் டாக் பண்ணுங்கள். இது செம்ம பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் டாக் காலையில் பண்ணணும், ஏர்லி மார்னிங் 4 o'clock முன்னாடி பண்ணணும். தூங்கி எழுந்து பெட் அவுட்டு எந்திரிக்கிறது முன்னாடி பண்ணணும். செல்ஃப் டாக் அட்டகாசமான விஷயம். செல்ஃப் டாக் சரியாக நடந்ததுன்னா உலகத்தையே நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களோட எல்லாத்தையும் சரி பண்ண போகிறீங்க, சரியா? நம்மளே இப்போ நான் வந்து முதல்ல பர்சனல் விஷன் பற்றி பேசினேன், ரெண்டாவது ப்ரொஃபஷ்னல் விஷன் பற்றி பேசினேன், மூணாவது முக்கியமான விஷன், அதுக்காக தான் இந்த வீடியோவே. என்ன தெரியுமா? உங்களோட ஸ்பிரிச்சுவல் விஷன் என்ன? அதை முதல்ல யோசிக்க ஆரம்பிங்க. இது சரியாச்சுன்னா, உங்களோட மனம் சரியாச்சுன்னா உலகம் வசப்படுமா? அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அமைதி, அதான் மூணு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, அமைதி, அன்பு, ஆனந்தம், அவ்வளோதான். இந்த மூணில் எல்லாமே இருக்குது. இதை சரியாக பண்ணி பாருங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள், நன்றி உணர்வாக இருங்க. அப்படியே அன்பும் அமைதியும் ததும்பும் மனசுக்குள்ளே. எவ்வளோ நாள் தான் நம்மளை ஏமாத்துறவங்கள்ட்ட, அவமானப்படுத்துறவங்கள்ட்ட ஒரு வெஞ்சன்ஸ் எடுத்து மனசுக்குள்ளே கருவி கருவி நம்மளை நாமே கஷ்டப்படுத்துறது சொல்லுங்கள். அதீத காமம், அதீத கோபம், அதீத குரோதமும் நம்மளோட மனசு மட்டும் இல்லை, முகத்தையுமே கருப்பாக்கிடும், மாற்றிடும். அப்படியே அது தெரிஞ்சிடும். நல்ல மெடிடேஷன் பண்ணவங்களுக்கு, ஆராபதி தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இவன் எவ்வளோ ஒரு காமாந்தகனாக இருப்பான், எவ்வளோ கோபக்காரனாக இருப்பான், எவ்வளோ நெகட்டிவ் தாட்ஸ் உனக்குள்ளே ஓடுது. ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். உங்களை யாராவது இப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதை நீங்கள் விரும்புகிறீங்களா? இல்லை இல்லை. அப்போ மாறிடுங்க. அதீத காமம், அதீத கோபம், அதீத குரோதம் தூக்கி எறிங்க. வெஞ்சன்ஸை காட்டுங்க, பழி வாங்குங்க. எப்படி? மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்து வாங்குங்க.
அதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் ரொம்ப 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 முக்கிய நண்பர்கள். ஸ்பிரிச்சுவல் விஷன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க, எதை நோக்கி போக போகிறீங்க? முதல்ல உங்களுக்குள்ள அந்த அன்பையும் அமைதியும் ஆனந்தத்தையும் கொண்டு வாங்க. பிறர்பால் அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கொண்டாடுங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை கொண்டாடுங்க, மக்களை கொண்டாடுங்க. நெகட்டிவ் பேசாதீங்க. நோ பிளேம் கேம் சொல்லுவேன், பிஎன்சி கேம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பிளேம் பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, இது ரெண்டுமே என்றைக்கும் யூஸ் ஆகாது. அதை பண்ணுறவன் மிகப்பெரிய சாதாரண ஆளாக இருப்போம். ஆவரேஜ் பையன் தான் அதெல்லாம் செய்வான். இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, குறை சொல்கிறது, கோழி முட்டுறது, காசிப் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளோட வேலை இல்லை, நம்ம அச்சீவர். அதனால் ஒரு அச்சீவர், ஒரு ஹீரோ எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நீங்கள் இருங்க, அவ்வளோதான். நீங்கள் ஹீரோ தான், நீங்கள் உங்களை எவனும் தடுக்க முடியாது. நீங்கள் நீ கடன்காரங்களாக இருக்கலாம், பிஸ்னஸில் ஃபெயிலியராக இருக்கலாம், அது மாறும் நண்பர்களே. கடன் இப்போ தான் வந்தது, நாளைக்கு போயிடும், நம்புங்க. நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க, விஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நான் சொன்ன மூணு விஷன், பர்சனல் விஷன், ப்ரொஃபஷனல் விஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பிரிச்சுவல் விஷன், அன்பு அமைதி ஆனந்தம். இதை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள் நண்பர்களே, அதுவும் கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்ணுங்கள். அமேசிங், இது ஆசம். அது அதை பண்ண 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 பணம் பண்ண எல்லாமே வரும். உறவுகள், பிரிந்த உறவுகள் வரும், உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வருவாங்க. அதையும் தாண்டி நிறைய பணம் வரும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மக்களை சந்தோஷப்படுத்துங்க, உங்களுக்கு எல்லாமே வரும். எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சி கவலைப்படாதீங்க. எதை இழந்துட்டுமோ நினச்சி வருந்தாதீங்க. வருத்தம் ஒரு பொய், அது உங்களை விட்டு யாராவது போயிட்டாங்களா, சந்தோஷப்படுங்க, கொண்டாடுங்க அவங்க போயிட்டாங்கன்னு. ஏன்னா அப்போ தான் நம்ம கூட இருக்கவங்களோட வேல்யூ தெரியும். உங்களை தேடி 1000 தேவதைகள் வருவாங்க, 1000 பண தேவதைகள், லக்ஷ்மிகள் வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. இழந்தவங்களை பற்றி எனக்கும் கவலைப்படாதீங்க, தூக்கி போடுங்க. அவங்களுக்கு முன்னாடி கெத்தை நின்று காட்டுங்க. உயிராக இருந்தமே போயிட்டாலே நினைக்கிறீங்களா? அவளுக்கு முன்னாடி ஒரு அட்டகாசமான ஒரு தேவதையை கொண்டு வாங்க. நிறைய சம்பாதிங்க, 1000 தேவதைகள் வரும். அவன் முன்னாடி ஒரு பிஎம்டபிள்யூவில் போய் நில்லுங்க. அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறதால ட்ரை பண்ணுங்கள். அவளை பார்த்தவ செத்து போனோம், முக கலர் மாறணும். அந்த கலர் எத்தனை ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் மாறக்கூடாத கலராக இருக்கணும். ஒரு முடிவெடுங்க. உங்களை யாரார் அவமானப்படுத்துகிறாங்களோ, அசிங்கப்படுத்துகிறாங்களோ, புறக்கணித்தாங்களோ, உங்களை விட்டு போனாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு பாடம், ஒரு சக்ஸஸை காட்டுங்க. மிகப்பெரிய ரிவெஞ்ச் எடுங்க. கஷ்டப்படுங்க, உழைங்க, கோடன் ஒரு பண்ணுங்கள், பிஸ்னஸில் ஜெயிங்க, நிறைய சம்பாதிங்க, லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணுங்கள். அவன் முன்னாடி போய் நில்லுங்க, கெத்தா ஹீரோவா, ஒரு உண்மையான ஆம்பளையா. இதை பண்ணி பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா உங்களை நினச்சி பெருமைப்படுவாங்க. ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாலேன்னு நினச்சி நீங்கள் படுற கஷ்டம் உங்களோட சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டம் சொல்லுங்கள். நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு நினச்சி ஒரு அப்பா அம்மா படுற கஷ்டம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய எனக்கு இப்போ இந்த மாதிரி கால்ஸ் வருது, அதுக்காக தான் இதை பற்றி நான் பேசுகிறேன். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்கள். உண்மையான அன்கண்டிஷனல் லவ் உலகத்தில் ரெண்டே பேரால் தான், மூணே பேரால் தான் கொடுக்க முடியும். ஒன்று உங்கள் அப்பா அம்மா, அவங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிற ரெண்டு ஜீவன். மூணாவது உங்களோட குரு. அப்பா அம்மாவுக்காவது ஒரு சுயநலம் இருக்கும், நம்ம குழந்தை நம்ம ரத்தம்னு. ஆனால் எந்த சுயநலமும் இல்லாமல் உங்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு குரு தான். அவருக்கு இருக்கிற பெருமையே வேறு. ஒரு நல்ல குருவை கண்டுபிடிக்க பாருங்கள். அது வரைக்கும் நீங்கள் நல்ல மனிதனாக மாறுங்க, உங்களுக்கு தானாக கிடைப்பார், குரு கிடைப்பார். என் வாழ்க்கை மிக கேவலமாக இருந்தது, மிகப்பெரிய அடி வாங்கியிருந்தேன், தோல்வியில் இருந்தேன். என் குரு, என் வரம், அவங்க வந்த பிறகு வாழ்க்கையே வரமாக மாறிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டீமை நான் சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு கவலையோ பயமோ எதுவுமே கிடையாது லைஃப்பில். அந்த மாதிரி உங்களுக்கும் வரணும்னா மேல் சொன்ன எல்லா விஷயங்களையும் பண்ணுங்கள். மெயினாக கோல்டன் அவர் பண்ணுங்கள், அதில் எல்லாமே இருக்குது, அதில் இல்லாததே கிடையாது. நம்மளுக்கு ஒரு முடிவு எடுங்க. இழந்ததை நினச்சி கவலையே படாதீங்க. நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ, உங்களை தேடி எல்லாம் வரும், மிக பிரம்மாண்டமாகி வரும். அப்போ நீங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய பலசலையே எழுந்து நிற்பீங்க. உங்களை எல்லோரும் ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. ஒரு முடிவு எடுங்க. சி ஆன் டாப்.